ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु चुक्कर सनिय यक्ष राघव गेदव नमः உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ராகு கேது சிறப்பு பயிற்சியை பற்றி. மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு ராகு பகவான் பெயர்ச்சியாகிறார். பொதுவாகவே ராகு பகவான் ரிஷப ராசியில் பயிற்சியானார் அப்படின்னா ஏனைய ராசிகளுக்கும் ஏதுவான நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பொதுவான விதி இருந்துகிட்டு இருக்குது, பயப்பட வேண்டாம். அந்த வகையில் ரிஷப ராசியில் வந்து பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் வந்து நீண்ட நாளாக திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப நாளாகவே அல்லது ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா கலஸ்தர தோஷம், சர்ப்ப தோஷம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து புத்திர தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த தோஷங்கள் விலகி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்கு சுக்கர பகவானுடைய வீடாகிய ரிஷப ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. அது மிகப்பெரிய நன்மையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். எப்படி பார்த்தாலும் எவ்வளவுதான் கஷ்டகாலம் இருந்தால் கூட, எவ்வளவு நஷ்டங்கள் இருந்தால் கூட, ஓரளவு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்லது கஷ்டங்களை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது அதுவும் ரிஷப ராசியில் வந்து உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறத விட ராகு பகவானுக்கே யோகமாக சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த ரிஷப ராசியில் இருக்கிறதுனால ராகு பகவான் அதாவது ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய தொட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து கைகூடி வரக்கூடிய இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய, திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண வயசை கடந்தவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துட்ருக்கோம். தொழில் ரீதியான வகையில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த அலைச்சலுக்கு மேலே விளைச்சல் என்று சொல்லக்கூடிய வருமானம் கட்சி எடுத்து இருந்துகிட்ருக்கோம். எதிர்பார்த்த வகையில் ஏற்றம் கொடுக்குது அப்படிங்கிற, நீங்கள் ஒரு காரியத்தை வந்து எதிர்பார்க்குறீங்க வைங்களேன், எதிர்பார்த்த காரியத்தில் உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பாராத ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய உண்மையோடு தான் இந்த ராகு பகவான் உங்களுக்கு பயிற்சியாகி இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல. அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல கேது பகவான் பயிற்சியாகிருக்கிறார். எட்டாம் இடம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே விருச்சிக ராசி வந்து இந்த சாயா கிரகங்களுக்கு, சர்ப கிரகங்களுக்கு ஒரு சஞ்சாரமான ஒரு சந்தோஷமான ஒரு அம்சமாக இருந்துகிட்ருக்குது. அதாவது விருச்சிக ராசிங்கிறது, அப்போ இந்த விருச்சிக ராசியில் வந்து கேது பகவான், கேது பகவான் அப்படின்னாலே பாபக்கிரகம், கெட்டவர் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கு. அந்த கெட்ட கிரகமாக பாபக்கிரகமாக சொல்லப்படுகிற அந்த கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டெரும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு இந்த கேது பகவான் உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. இதே கேது பகவான் ஞானகாரகராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து சமுதாயத்தில் வந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லது கெட்ட விஷயங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய, கெட்ட விஷயங்களை தகர்த்தெறிந்து நல்ல விஷயங்களை நாடி செல்லக்கூடிய, தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்கள் இருந்ததுனா கூட நல்ல பழக்கங்களை நாடி செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். உலகத்தில் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஞானோதயமாக தெரிய வைப்பார். அடுத்து வரக்கூடிய கஷ்டகாலமாக இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய நல்ல காலமாக இருந்தாலும் சரி, முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய, முன் ஜாக்கிரதையோடு செயல்படக்கூடிய, முன் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த கேது பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். பொதுவாகவே அதாவது கேது பகவானுக்கு எந்த மாதிரியான ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னா கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருக்குது. அந்த பழமொழியை நம்ம நிறைய பேர் தவறாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்னா கெட்ட விஷயங்களை கெடுக்கிறதுக்கு கேதுவை போல ஒரு நவகிரகம் இல்லை அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஒவ்வொரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் வந்து நல்லது கெட்டது மாறி மாறி இருந்துகிட்ருக்கும். அப்போ அந்த கெட்டது வரும்பொழுது அந்த கெட்டதை மட்டுமே கெடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிற ஒன்பது கிரகங்களில் கேது பகவானுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் மறந்துடுறோம். நம்ம பொதுவாகவே கேது அப்படின்னாலே கெடுத்துருமா, கெடுதல் வருமானு பயந்துட்டுருக்குறோம். அப்படி கிடையாது. இருந்தாலும் இந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு யாராவது கெடுதல் நினச்சாலோ அல்லது உங்களை யாராவது எதிரியை நினச்சாலோ உங்களுக்கு ஆகாத நட்புகளை, உப்புக்காகாத நட்புகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த கேது பகவான் வந்து எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்துகிட்ருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தால் கஷ்டகாலங்கள் விலகும் அல்லது கஷ்டகாலங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த இரண்டுக்கு மேலே இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதாவது வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பாதகமான சூழ்நிலையாகவே இருந்தால் கூட சாதகமாக மாற்றிக்காட்டக்கொள்ளக்கூடிய தகுதி அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இதே பயிற்சி காலத்தில் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாக
இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறனால அரசு வகையில் வந்து அதிகாரம் அரசாங்க வகையில் வந்து நீங்கள் நினைச்ச ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கோம். நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக நீண்ட மாதங்களாக அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவர்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகுகேது பயிற்சியில் நிச்சயமாக அமையும். இந்த ராகுகேது பயிற்சியாகக்கூடிய காலத்தில் உபஜய லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகம் வந்துட்டு இருக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பெண்களுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். பெண்கள் சார்ந்த தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேன்மை அதிகமாக வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே ராகு பகவான் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் பூமிகாரனாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய லாபங்களை ஈட்டக்கூடிய கடந்த காலங்களில் கை காசை போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதாவது உட்கார்ந்த இடத்துலேயே ஒரு ஃபோன் மூலமாகவே இந்த பக்கம் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை அந்த பக்கம் மாற்றிவிட்டு அதில் அதிகபட்ச லாபங்களை அதாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கமிஷன் வாங்கக்கூடிய பாக்கியமும் இந்த ராகு கேது பயிற்சியில் நிச்சயமாக மேசராசிக்கு இருந்துட்டு இருக்குது. வரக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து நீங்கள் சாதகமாக பயன்படுத்துகிறதுக்காக முன்னெச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு பாக்கியங்களை நீங்களே ஏற்படுத்திக்கணும். எந்த நேரமே சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கணும். பொதுவாகவே எட்டாம் இடத்துல கேது இருந்ததுன்னா உடல் ரீதியான வகையில் சின்ன சின்ன தொந்தரவு வருங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கு. அந்த தொந்தரவு நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூங்கணும், இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து அதிகபட்சமான உழைப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிழைப்பில் வந்து பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய அளவுக்கு முனைப்பான முன்னேற்றமான காலமாக இந்த ராகுகேது பயிற்சியை மாற்றிக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 2020 ராகுகேது பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம், ராசி, நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், நீங்கள் பிறந்த நேரம் அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம் இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி, அம்சம், நவாம்சம், திரேகாணம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், பாவகம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும் அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சியில் இது நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, ஆதங்கப்படுறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா எந்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான். எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பயிற்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம் உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கான ராஜயோகம் எப்போ வருது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்மறை இல்லாமல் உறுதியோடு எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக சொல்லி. ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.